ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க டூர் போகிற இடத்துல கிளைமேட் செம்ம சில்லா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? மேகக்கூட்டம் மற்றும் மிஸ்ட்லாம் நீங்க சுத்தி பார்க்குற இடத்துல எப்போதும் உங்களை கவர் பண்ணணுமா? அப்பப்போ சாரல் மலையா பொழிஞ்சு நீங்க போகிற அந்த ட்ரிப் செம்மையா அமையணும்னா நீங்க வர வேண்டிய பிளேஸ் தாங்க ஊட்டி. நீங்க ஊட்டிக்கு வரணும்னு இப்ப பிளான் பண்ணீங்கன்னா நீங்க வரதுக்கு பெஸ்டான மந்த்ங்க இது. செம்மையா இருக்கும், மான்சூன் சீசன் வேற லெவல்ல இருக்கு. அப்படியே சாரல் மலையா சூப்பரா ஒரு குடம் மட்டும் கையில கொண்டு வந்துருங்க. அப்பப்ப சாரல் மலை பெய்யுது பாருங்க, சுற்றி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. கண்டிப்பா இந்த மந்த் வந்தீங்கன்னா ஊட்டியில நீங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இனிய சாரலும் தீண்டும் வேகம் சிலிருக்குதம்மா நனைந்து பொழுதில் குளிர்ந்து. அப்படி இந்த ஊட்டியில உங்க ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சூப்பரான காட்டேஜ்ல ஸ்டே பண்ணணும், அதுவும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் ஃபுல் டீட்டெயில் சொல்ல போறேன். வெறும் 5500 ரூபாய்க்கு ரெண்டு ரூம், அட்டாச் பாத்ரூம், ஹால், கிச்சன், பால்கனி, இப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு 6-7 பேர் தங்குற மாதிரியான சூப்பரான காட்டேஜ் அவைலபிளா இருக்குங்க. அதே காட்டேஜ்ல இன்னொரு போர்ஷன்ல 8000 ரூபாய்க்கு 3 ரூம், அட்டாச் பாத்ரூம், ஹால், கிச்சன், பால்கனின்னு ஒரு 10 பேர் வரைக்கும் தங்குற மாதிரியான சூப்பரான அப்படியே வீடு மாதிரியே இருக்கக்கூடிய சூப்பரான காட்டேஜ் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இதை விட கம்மியா ஊட்டியில நீங்க எங்க தேடினாலும் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. ஆன்லைன்ல தேடினா கூட இந்த பட்ஜெட் அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு காட்டேஜ் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட உங்க ஃபேமிலிக்கு சேஃப்டியா இருக்கக்கூடிய சூப்பரான காட்டேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற டூர் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த காட்டேஜோட ரெண்டு ரூம் சேர்ந்து நான் சொன்ன அமௌண்ட் வந்து நாங்கள் ஜூன் 1st வீக்கு போனதுங்க. நீங்கள் மே மந்த்து இல்லை டிசம்பர் மந்த்து நீங்கள் எந்த மந்த்து போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வேரி ஆகும். ஸோ நீங்கள் போகிற டைமில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு காண்டாக்ட் நம்பர் தரேன், கால் பண்ணி நீங்கள் விசாரிச்சுட்டு போங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாதை தாங்க இந்த காட்டேஜை ரீச் பண்ணுறதுக்கான ரூட்டு. ரூட்லாம் ரொம்ப மோசமாலாம் இருக்காதுங்க, நீட்டாக ரோடு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கார் வேன் எதில் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இந்த காட்டேஜோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் பிரீஸ் காட்டேஜ் ஊட்டி. இந்த ரெயின் பிரீஸ் காட்டேஜ் ஊட்டியில் நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், நான் சொன்ன அமௌண்ட்டோட 3 மடங்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறதோட இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் புக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சிட்டிக்கு அவுட்ருன்னோன்னா ரொம்ப லாங்லாம் நினச்சிக்காதீங்க, சிட்டிலேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தாங்க. ஈஸியான இந்த பிளேஸை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். இதுதான் அந்த ரெசார்ட்டுங்க, ரெசார்ட்டு காட்டேஜ் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஏன்னா ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்கு. இதுதான் கார் பார்க்கிங்க, நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. ஒரு 4-5 கார் வந்தால் கூட சூப்பராக இங்கே வந்து பார்க் பண்ணிக்கலாம். செம்மையாக புல் தரையெல்லாம் பாருங்கள், செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபயர் கேம்ப் செட்டப்லாம் இருக்குது, வேணும்னா நைட்டு சொன்னீங்கன்னா போட்டு தருவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஊஞ்சல் மாதிரி போட்டிருக்காங்க, அது ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. நீங்கள் காலையில் ஈவினிங்லலாம் அப்படி ஊஞ்சலில் உட்காந்துட்டு சுட சுட அப்படியே டீயை குடிச்சிட்டு இந்த லொக்கேஷனை பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. காட்டேஜுக்கு வெளியில் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சேன், இப்போ காட்டேஜுக்குள்ள ரூம் எப்படிலாம் இருக்குன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காட்டேஜில் வந்து நீங்கள் வந்து ரெண்டு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரெண்டு ரூமுக்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இல்லை 3 ரூம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா 3 ரூமுக்கு தகுந்த மாதிரியும் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. நாங்கள் வந்து ரெண்டு ஃபேமிலியாக வந்தனால ரெண்டு ரூம் இருக்கிற காட்டேஜ் மட்டும் புக் பண்ணிட்டோம். இதுதாங்க அந்த என்ட்ரன்ஸு, வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன். இதாங்க மெயின் டோரு. நவந்தீங்க உள்ள என்ன பண்றீங்க? மெயின் டோர் திறந்து உள்ள வந்தோன்னா என்ன செட்டப்னு பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா கொடுத்துட்றாங்க, ரெண்டு சேரு, ஒரு ஸ்நாக்ஸ் டேபிள் கொடுத்துட்றாங்க. நீங்க சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். முக்கியமா உங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டாலும் அவங்களே குக் பண்ணியே தருவாங்க, நீங்க விருப்பப்பட்டா சொல்லிக்கலாம், இல்லை வெளில சாப்பிட்டுக்கலாம். கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி கிட்ஸோடலாம் வந்தீங்கன்னா கெட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாட் வாட்டர் போட்டு குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டில் இருக்கு. நல்ல நல்ல குடிநீர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க சின்னதா ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஆர்ஓ பிளான்ட் எல்லாம் இருக்கு, ஆர்ஓ பிளான்ட் எல்லாம் இருக்கு. தண்ணி வருது, நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி. நீங்க பிளேட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த காட்டேஜோட கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் இருக்குங்க, அதை ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். டோரை திறந்து உள்ள போனோன்னா செம்ம ஷாக்குங்க. நான் கூட சின்னதா இருக்கும் பெட்டு, ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த பெட்ல 4 பேர் வரைக்கும் படுத்துக்கலாங்க. நல்ல ஸ்பேசியஸான பெட்டு,
நாலு பேர்த்துக்கும் பில்லோ கொடுத்துட்றாங்க, பிளாங்கெட் கொடுத்துட்றாங்க. குளூருக்கு எதமாக அதை போத்திக்கிட்டு படுத்தா செம்மையாக இருந்துச்சுங்க. ரூம்லேயே ஒரு பெரிய சைஸு கபோர்டு கூட கொடுத்துருந்தாங்க மிரரோட. நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கிளம்பும் போது அந்த மிரரை பார்த்து கூட நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். இந்த ரூமில் பால்கனி கிடையாதுங்க, விண்டோ மட்டும்தான் இருக்கும். அந்த விண்டோவை திறந்து வச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும். அதோட பெட்டுக்கு பக்கத்திலேயே சார்ஜிங் பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்திரிச்சு போய் ஃபோன் சார்ஜ் போட்டு வந்து இது பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் படுத்துக்கிட்டே அப்படியே சார்ஜிங் பாயிண்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் கபோர்ட் சொன்னதில்ல, அந்த மிரர் வந்து ஃபுல் வியூங்க. நீங்கள் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் வியூவும் தெரியும். ஓப்பன் பண்ணோன்னே நல்லா ஸ்பேசியஸான கபோர்டுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பேக் வந்து நீங்கள் லக்கேஜாக கொண்டு வந்தாலும் உள்ளே வச்சுக்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுலாம் உள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் ஷர்ட்லாம் அந்த ஆங்கரில் மாட்டிக்கலாம், நீட்டாக இருக்கும். இந்த ரூமில் வந்து ஃபேன்லாம் கிடையாதுங்க, ஃபேனும் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நைட்டு 14 டிகிரி செல்சியஸுங்க, செம்மையாக குளிர் ஊட்டியில். இந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தோன்னா இந்த பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ரெசார்ட்ல வந்து ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் கொடுத்துருக்கனால ஸ்மெல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் வெஸ்டர்ன் டாய்லெட்டு சிங்க்லாம் இருக்கும். கூடவே வந்து ஹீட்டர் வந்து அட்டாச்சாக கொடுத்துட்றாங்க. சுவிட்சையும் பாத்ரூமுக்கு வெளியிலேயே இருக்கனால நீங்கள் எப்போ பாத்ரூம் யூஸ் பண்ணாலும் அந்த சுவிட்சையை போட்டு ஹீட்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. அடுத்த ரூம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த ரூமு அந்த ரூமை விட செம்ம நீட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு கீழ் ரூமோட மேல் ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பெட்டு அந்த கிளாத்லாம் செம்ம கிளீன் நீட்டாக இருந்துச்சு. ஒயிட் கலரில் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. கீழ் ரூம்ல பால்கனி கிடையாதுங்க, ஆனால் மேல் ரூம்ல பால்கனி இருக்கு. கூடவே ரெண்டு சேரு டேபிளா இருந்துச்சு, டிவியும் இருந்துச்சு. நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு டிவி பாத்துக்கலாம். அந்த பால்கனியை திறந்து அப்படி அந்த வியூவை பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. செம்மையா இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீங்க பாக்குற அந்த பச்சையா பாக்குறீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே கேரட் செடிங்க. இந்த லெப்ட்ல கேரட் செடியும் ரைட் சைடு அங்கிட்டு பாத்தீங்கன்னா பீட்ரூட் செடியும் போட்டிருந்தாங்க. அது பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரட் செடியை பாக்குறேன். வீடியோல நிறைய பாத்திருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். இந்த பால்கனி வியூக்காகவே இந்த காட்டேஜ புக் பண்ணலாங்க. செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த பால்கனி நின்னுட்டு அந்த சுட சுட அந்த டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அந்த வியூ பார்க்கும் போது செம்ம ஒர்த்தா இருக்குங்க. இப்ப நடந்து வர்றாரு பாருங்க, இவர் தான் இந்த காட்டேஜோட கேர்டேக்கர் மற்றும் குக், ரெண்டுமே இவர் தாங்க. இவர்கிட்ட கால பிரேக்பாஸ்டா இருக்கட்டும், லஞ்சு, டின்னர் எதா இருந்தாலும் நீங்க முன்கூட்டியே கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா வேற லெவல்ல சமைச்சு தராருங்க. வீட்டு சாப்பாடு டேஸ்ட் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நாங்க சப்பாத்தி, சிக்கனு, காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், இட்லி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சொன்னோம். எல்லாமே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க ஆர்டர் பண்ற ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க பிரைஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. நீங்க வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடறத விட இங்க வந்து அமௌண்ட் கம்மியா தாங்க இருக்கும். அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும். நீங்க தாராளமா இங்க புக் பண்ணி முன்கூட்டியே ஒரு 1 hour பிஃபோர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த காட்டேஜோட கேர்டேக்கரோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு தரேன். நீங்க கால் பண்ணி கூட நீங்க டீடைல்ஸ் கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம். நீங்க வர்றப்ப எவ்வளவு அமௌண்ட்னு நீங்க விசாரிச்சுக்க முடியும். பட் இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரலங்க. நீங்க வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு தனியா மெசேஜ் பண்றேன்.